யாருக்குமே தெரியாம போன ஒரு விஷயம், சிவனை மாதிரி எளிய தெய்வம் யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான். எளியவர்களுக்கெல்லாம் எளியவர் ஈசன், எல்லா உயிரினங்களிலும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமானை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. அப்போ எப்படி அவர் அழிக்கும் தொழிலை செய்வார்னு நம்மளால சொல்ல முடியும்? சரி, அழிக்கும் தொழிலவே செய்யட்டும், அவர் உங்களை எப்படி அழிப்பாருன்னு நீங்க நம்ப முடியும்? கட்டாயம் கிடையாது. நம்முள் இருக்கின்ற சிவனை எவ்வாறு காண வேண்டும் என்று ஒருவன் அறிந்து விட்டால் அவன் யோகி ஞானி ஆகிவிடுகின்றான். அறியாதவன் பேதமையால் அழிந்து விடுகின்றான். காரணத்தை ஈசன் மீது போட்டு விடுகின்றான். நீங்க சரணடைஞ்சிருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ பாத்துக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை ஒரு வாயில கவிக்கிட்டு போற வர பக்கம் எல்லாம் பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவார். உங்களுக்குள்ள ஈசன் இருக்கின்றான் அப்படின்னா நீங்க தான் ஈஸ்வரன் நான் சொல்றேன். ஈஸ்வரனை நம்பினோர் என்றும் கெட்டபாடில்லை. அவர்கள் ஓங்கி வளர்ந்துதான் இருக்கிறார்களே தவிர எந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு கெட்ட பெயர் கூட வந்தது கிடையாது.